முதலாவது இந்த கன்னி எப்படிப்பட்டது அப்படின்னா அது ரகசியமானது. என்ன சத்தமா சொல்லுங்க, இட்ஸ் சோ சீக்ரெட். எங்க உனக்கு பிசாசு கன்னி வைத்திருக்கான்றத உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ரொம்ப சீக்ரெட், பயங்கரமாக சீக்ரெட். ஒரு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 145:5. இந்த கன்னி ஏன் ரகசியமானது அப்படின்னா எங்கே கன்னி இருக்குன்றத, எங்கே உனக்கு குழி தோண்டி வைத்திருக்கான் பிசாசுன்றத உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் எங்கே அவனுக்கு கன்னி வைத்திருக்கான் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. உதாரணத்துக்கு எல்லாருடைய சின்ன வயசுலேயும் நம்ம ஒரு காரியத்தை செய்வோம், தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம். எத்தனை பேர் அதை பிடிச்சிருக்கீங்க? சந்தோஷம், கொஞ்சம் பேர் தான் பிடிச்சி வச்சுருக்கீங்க. அட்லீஸ்ட் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சதை பார்த்தாது இருக்கீங்களா? சந்தோஷம், அதை பார்த்துருக்கீங்க நிறைய பேர். அதற்கு பயன்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய காரியம் என்னென்னா, இப்போ வந்து மாடர்ன் மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ என்னமோ ஒரு சகப்பு கலர் சொல்யூஷன் எடுத்து வந்து ஊத்துறாங்க, மீனாக வந்து அகப்பட்டுக்குது. ஆக்சுவலாக அது ப்ராசஸே கிடையாது மீனை பிடிக்கிறதுக்கு. மீனை பிடிக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தூண்டிலுடைய முள்ள ஒரு மண்புழுவை போட்டிருப்பாங்க. நாங்கள் மிகப்பெரிய காரியம் என்னென்னா, இந்த மண்புழுவை தேடி கண்டுபிடிப்போம். இந்த மண்புழுவை தேடி அந்த தூண்டினுடைய முனையில் அதை அப்படியே சொருவி வச்சுருவோம். சொருவி வச்சுட்டு அந்த தூண்டில் தூக்கி போடுவோம். இந்த மீன் உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீன் எனக்கு என்ன என்ன காரியம்னா, எனக்கு இன்னைக்கு தேவையான இறை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன் சந்தோஷமாக வந்து அந்த மண்புழுவை கொத்தி சாப்பிடும். அதற்கு அந்த இடத்துல ஒரு தூண்டில் முள் வைத்திருக்கிறேன் என்பதை அதற்கு தெரியவே தெரியாது. அதனால தான் சொன்னேன், இந்த கன்னியினுடைய தன்மை எப்படிப்பட்ட ஒரு தன்மைனா அது மிகப்பெரிய ரகசியமானது. பிசாசு எங்கே நமக்கு கன்னி வைத்திருக்கிறான் என்பதை யாராலையும் கணிக்க முடியாது.